இதன் காரணமாக அந்த சாணக்கியா அப்படிங்கிற விருதம் வந்து வாங்க மறுத்திருக்கிறார் பெரியாரின் பெயரால் கௌரவிக்கிறார்கள் அம்பேத்கர் பெயரால் கௌரவிக்கிறார்கள் அண்ணாவின் பெயரால் கௌரவிக்கிறார்கள் திருவி கல்யாண சுந்தரத்தினுடைய பெயரால் கௌரவிக்கிறார்கள் சாணக்கியருடைய பெயரால் தொடர் நல்ல கண்ணை கௌரவப்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளோம் தொலைக்காட்சி பேரே சாணக்கியா தான் அதனாலதான் சொல்றேன் அதனாலதான் சாணக்கியா என்கின்ற அந்த பெயர் இருக்குல்ல அது எங்களுக்கு ஒரு மரியாதைக்குரிய ஒரு பெயர் கிடையாது இந்தியாவினுடைய ஜாதி கட்டமைப்பு உருவாக்குவதற்கு அர்த்த சாஸ்திரம் தான் காரணம் ஒருவேளை வந்து இது ரங்கராஜ் பாண்டே கொடுக்குறாரு அதனால தான் வந்து மறுக்கிறாங்க அவர் வந்து அவர் மீது ஒரு பாஜக சாயல் இருக்குது ஒரு வலதுசாரி முகம் இருக்குது அப்படிங்கிறதுனால மறுக்கிறீங்களா ஆனால் நான்காவது தூணை சார்ந்த ஒரு ஆள் ஒரு ஒரு பிஜேபியாக அறியப்படுகிறார் அல்லது வேறொன்றாக அறியப்படுகிறார் கருத்து நிலை அவர்களுக்கு இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அது அறியப்படுகிறார் என்று சொன்னாலே அதுவே அவருடைய ஊடகத்தின் மீது இட் இஸ் நாட் ஏ கிரெடிபிலிட்டி டு ஹீல் அவர் ஊடகவியலாளர் அப்போ இல்லையா அவர் என்ன பிஜேபியினுடைய ஊடகவியலாளர் அப்படின்னாக்க அந்த கட்சிக்கு போய் செய்ய இவர் நம்ம பாண்டேனுடைய கிரெடிபிலிட்டி அவர் யோக்கியமான ஆளா இல்லையா அவர் காரரா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு நாம் பதில் சொல்ல முடியாது இந்த விருதை நாங்கள் ஏற்கல ஏற்கலைங்கிற அளவோட நாங்கள் நிறுத்துறோம் அவருடைய அறிவுத்திறன் போக்குவரத்து அப்படின்னு யாரையும் எல்லா கேள்வியும் அவரால் கேட்க முடியும் நான் அவரை கேட்குறேன் இந்த ஊடகத்தின் மூலமாக அவரை கேட்குறேன் நான் நடுநிலையாளர் தானே அதனால் சாணக்கியா நீ வாங்கிக்க நீ வாங்கிக்கலனாக்க நீ ஊடகத்தை மதிக்கிறது இல்லை ஊடகத்து மேலே மரியாதை இல்லை நீ வந்து ஒரு ஜனநாயகவாதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுக்கு வழி இதில் தேர்வு செய்கிறார் வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை பெருதனும் பெருதிகள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நானுங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைய நமது நிகழ்வில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் திரு மகேந்திரன் இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல் ஐயா வணக்கம் 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 நல்லமா நல்லமா இருக்கு மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களுடைய கலப்பணிகளை உற்று உற்றுநோ கவனிச்சுட்டு தான் வரோம் அதன் அடிப்படையில் நேற்று நீங்க வந்து ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க முகநூலில் அந்த பதிவை நாங்கள் பார்த்தோம் அந்த பதிவு பற்றி தான் நீங்கள் அவங்கள்ட்ட நேர்காணல் எடுக்க வந்திருந்தேன் குறிப்பாக அந்த பதிவு நீங்கள் சொல்லியிருந்தீங்க எண்பது ஆண்டுகளாக லட்சிய உறுதியோடும் வாழும் ஐயா நல்லக்கண்ணவர்கள் கொள்கை உறுதியோடு வாழும் இன்றைய தலைமுறையின் வழிகாட்டின்னு சொல்லியிருந்தீங்க நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அறிவித்துள்ள விருதனை அவர் ஏற்க மாட்டார் அதில் கலந்து கொள்ள மாட்டார் கொள்கையில் சமரசம் கிடையாதுன்னு சொல்லியிருந்தீங்க பொதுவாகவே வந்து மனித முரண் அப்படின்னு பார்க்காம கொள்கை முரன் பார்ப்பவர்கள் தான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய பல தலைவர்கள் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதன் காரணமாக அந்த சாணக்கியா அப்படிங்கிற விருதை வந்து வாங்க மறுத்திருக்கிறார் தோடர் நல்லக்கண் அவர்களை பற்றி நாடு தழுவிய முறையில் ஒரு நேர்மையாளர் என்கின்ற பெயர் இருக்குது அந்த நேர்மையாளர் என்கின்ற பெயரை ரெண்டு விதமாக பிரித்து பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் ஒன்று அரசியலை வைத்து கொண்டு பணம் சேர்க்காத ஒருவர் அதே போல அவர் என்ன கொள்கையை மேற்கொண்டாரோ அல்லது எந்த கொள்கை என்று அறிவித்திருக்கிறாரோ அந்த கொள்கையிலே எந்த விதமான சமரசமும் இல்லாமல் நேர்மையோடு வாழும் மனிதர் என்கின்ற ரெண்டு நிலைகளை பார்க்க வேண்டும் பொதுவாக இன்றைய ஊடகங்கள் மற்றதெல்லாம் வந்து நேர்மைங்கிறது ஒன்றும் அரசியல் ஒரு பணம் சேர்க்கலை அப்படிங்கிறது மட்டும்தான் வச்சு சொல்கிறாங்க ஆனால் அதை விட முக்கியமானது என்ன என்றால் கொள்கையில் நேர்மை தான் என்ன சொல்லுவோமோ அது மகாத்மா காந்தியடிகளை பற்றி சொல்லுகிற போது கூட சொல்லுவார்கள் சொல் என்ன சொல்லுறாரோ அதைப்போல தான் ராமலிங்க அதான் ராமலிங்க கவிஞர் ராமலிங்கனார் அதை தான் பாடுவார் சொன்னது போல் செயல் முயன்றார் இவரை போல இல்லை எனும் மோகனதாஸ் கரம்சந்த் காந்தி என்ன அவர் சொல்லுவாரோ அந்த சொல்லப்படி நடப்பார் என்ன கொள்கையோ அந்த கொள்கைப்படி நடப்பார் அதே மாதிரி ஒரு கொள்கை உறுதியோடு வாழக்கூடியவர் அருமை தலைவர் அவர்கள் அந்த கொள்கை உறுதியை ஒரு கேள்வி கேட்கறது மாதிரி இந்த பரிசு அமைஞ்சிருக்கு அதனால தான் அந்த பரிசை வந்து நாங்கள் வாங்குறதுக்கு இந்த விருதை வாங்குவதற்கு விரும்பும் இல்லை அவர் வந்து ரங்கராஸ் பாண்டியோடைய தரப்புலேருந்து இருந்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஊடகம் ஒரு தனியார் ஊடகம் அந்த ஊடகத்தினுடைய ஒரு விழா நடக்குது அப்படின்னா ஒரு பரிசளிப்பு விழா ஒரு ஒருவரை கௌரவிக்கிற விதமாக தானே நாங்கள் சாணக்கியா அப்படிங்கிற விருதை கொடுக்குறோம்னு சொல்றாங்க கௌரவிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்குங்க கௌரவிக்கிறது எந்த பேரால கௌரவிக்கிறாங்க அது ரொம்ப முக்கியமானது அதாவது பெரியாரின் பெயரால் கௌரவிக்கிறார்கள் அம்பேத்கர் பெயரால் கௌரவிக்கிறார்கள் அண்ணாவின் பெயரால் கர்வி கௌரவிக்கிறார்கள் திருவி கல்யாண சுந்தரத்தினுடைய பெயரால் கௌரவி கௌரவிக்கிறார்கள்

அந்த அர்த்த சாஸ்திரத்தை பற்றி கிட்டத்தட்ட வந்து தொன்று தொட்டு ஒரு பெரிய விவாதம் இந்தியாவில் நடைபெற்று வருது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்தியாவினுடைய ஜாதி கட்டமைப்பு உருவாக்குவதற்கு அர்த்த சாஸ்திரம்தான் காரணம் அர்த்த சாஸ்திரத்தில் ரிக் வேதம் அந்த ரிக் வேதத்தில் புருஷ சூக்தா அப்படின்னு ஒன்று இருக்குது அதில் வந்து என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்க மனிதன் எப்படி பிறந்தான் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை அதில் தர்றாங்க அந்த மனிதன் எப்படி பிரதானம் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒரு பிரம்மாண்டமான ஒன்று இறை அந்த இறையினுடைய தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன் புஜத்திலிருந்து பிறந்தவன் சத்திரியன் வயிற்றிலிருந்து பிறந்தவன் வைசியன் காலிலிருந்து பிறந்தவன் சூத்ரன் அப்படின்னு நாலு வர்ணங்கள்ங்கிறது இதுதான் இதில் இன்றைக்கி நாம் பேசக்கூடிய இந்த தலித் அல்லது ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிது அப்படிங்கிறவங்க இந்த நாலு வர்ணத்தில் சேராதவங்க அவர்களை மனிதர்கள் என்ற எல்லையிலேயே சேர்க்க மாட்டார்கள் இந்த ஒரு தத்துவத்தை ஒரு அரசின் தத்துவமாக மாற்றினது யாருனாக்க சாணக்கியா தான் அர்த்த சாஸ்திரம்தான் அதை ஒரு சட்டமாக்கி இந்த சட்டத்தை எவன் செய்யவில்லையோ அவனை தண்டிப்பேன் இந்த நாலு வர்ண தர்மங்களையெல்லாம் யார் மீறுகிறார்களோ அப்படி மீறுகிறவர்கள் மிக கடுமையான ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் அப்படி வழங்கப்பட்ட தண்டனைகளின் காரணமாகத்தான் ஒரு தலித் பெண்ணை ஒரு பிராமணன் கல்யாணம் பண்ணி அதனால் அவன் ஒதுக்கப்பட்டு அது ஒரு ஜாதி அதே போல் உடஞ்சி உடஞ்சி உடைஞ்சி தான் இந்த ஜாதிகள் உருவாவதற்கு காரணமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஜாதியை உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தை ஜாதி வேண்டாம் சமத்துவம்தான் வேண்டும் மனிதனுக்கு மனிதன் எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகளால் கட்டாயம் ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த பேர் அந்த கொள்கையை ஏற்றுக்க முடியாதுங்கிறது போது அந்த கொள்கையின் பெயரால் ஒரு விருதை கொடுக்குறோன்னா அதை எப்படி நாங்கள் ஏற்றுக்க முடியும் ஒருவேளை வந்து இது ரங்கராஜ் பாண்டே கொடுக்குறாரு அதனால தான் வந்து மறுக்கிறாங்க அவர் வந்து அவர் மீது ஒரு பாஜக சாயல் இருக்குது ஒரு வலதுசாரி முகம் இருக்குது அப்படிங்கிறதால மறுக்கிறீங்க அப்படி எடுத்துக்க முடியுமா அதாவது வந்து நம்முடைய ஊடகங்கள் மற்றது வந்து தவறான கருத்துக்களை முன்வைக்கிறாங்க ரங்கராஜ் பாண்டேங்கிறவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஊடகவியலாளர்களில் ஒரு ஆள் அவரும் ஒருவர் அதுக்கு மேலே வேற எதுவும் கிடையாது அந்த ஊடகத்துக்கு ஒரு தர்மம் இருக்குது அந்த ஊடகத்துக்கு ஒரு தர்மம் இருக்குது அந்த தர்மம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க நாலாவது தூண் நடுநிலைமை யார் பாதிக்கப்படுகிறானோ அவனுடைய சார்பாக நின்று பேசக்கூடிய கொள்கைகள் இதுதான் அந்த நான்காவது தூணினுடைய நோக்கம் நிச்சயமா ஆனால் நான்காவது தூணை சார்ந்த ஒரு ஆள் ஒரு ஒரு பிஜேபியாக அறியப்படுகிறார் அல்லது வேறொன்றாக அறியப்படுகிறார் கருத்து நிலை அவர்களுக்கு இருக்கலாம் அது வேறு விஷயம் ஆனால் அது அறியப்படுகிறார் என்று சொன்னாலே அதுவே அவருடைய ஊடகத்தின் மீது இட் இஸ் நாட் ஏ கிரெடிபிலிட்டி டு ஹிம் ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில் அவருக்கு வந்து இது ஒரு மரியாதைக்குரிய ஒரு விஷயம் கிடையாது பத்திரிகையாளருங்கிறது ரொம்ப உயர்வானது எந்த அநியாயங்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு தனி பலம் பொருந்தியது ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஊடகத்தை நாம் பயன்படுத்திட்டு ஒரு கட்சிக்கு அல்லது இவர் தானுங்கிறதுனாலையோ நீங்கள் எதுக்குறீங்களான்னு நீங்கள் கேட்குறீங்க பாருங்கள் அவர் ஊடகவியலாளர் அப்போ இல்லையா அவர் என்ன பிஜேபியினுடைய ஊடகவியலாளர் அப்படின்னாக்க அந்த கட்சிக்கு போய் செய்யலாம் இல்லை அப்படின்னு ஒரு பொது பார்வை இருக்குது ஆனால் அவரே போய் கேட்டால் கூட இப்போ நான் அவர் வந்து எந்த கட்சிக்கும் சார்பற்றோம்னு தான் சொல்லுவார் ரஜினிக்காக ஆதரவு ஆதரவளித்து பேசுகிறாரு பல இடங்களில் மோடிக்கு ஆதரவளித்து பேசுகிறாரு இப்போ அப்படி நினச்சிருந்தாருன்னா அவர் எதுக்காக குமரியான தானே கூப்பிடணும் அந்த காங்கிரஸ் சேர்ந்த ஒரு நபரையும் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்கிறாங்க இந்த கேள்விக்கான பதிலெலாம் அவர் தாங்க சொல்லணும் யார் அதாவது என்னுடைய கேள்வியினுடைய ஒரே ஒரு கேள்விக்கான பதிலை தான் நான் சொல்ல முடியும் ஒன்று என்னன்னாக்க சாணக்கியா விருது என்ற ஒன்று தோட நல்ல கண்ணு போன்றவர்களுக்கு பொருத்தமான விருது கிடையாது நல்ல கண்ணு போன்றவர்கள் வந்து எவ்வளவு தீவிரமாக ஒடுக்குமுறையை அடக்குமுறையை எதிர்த்து போராடினார்களோ அந்த போராட்டத்துக்கு எதிரான விருது அது அதை வாங்க முடியாது இப்போ இந்த விவாதத்தை வந்து இவர் நம்ம பாண்டேயனுடைய கிரெடிபிலிட்டி அவர் யோக்கியமான ஆளாக இல்லையா அவர் பிஜேபிக்காரராக இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது இந்த விருதை நாங்கள் ஏற்கலை ஏற்கலைங்கிற அளவோடு நாங்கள் நிறுத்துகிறோம் அந்த விருது வந்து அவர் கொடுத்த முறையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன்னா அவர் ஒன்றும் சாதாரண குழந்தை கிடையாது இந்தியாவில் இருக்கிற எல்லா பேரையும் கேள்வி கேட்குறாரு யார் பாண்டே வந்து அவருடைய அறிவுத்திறன் போக்குவரத்து அப்படின்னு யாரையும் எல்லா கேள்வியும் அவரால் கேட்க முடியுது நான் அவரை கேட்குறேன் இந்த ஊடகத்தின் மூலமாக அவரை கேட்குறேன் நல்ல கண்ணு போன்றவர்களுடைய அரசியல் என்னன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு எதிரடையான ஒரு நபரை சாணக்கியாகிற விருதை நீங்கள் தடு கொடுப்பது என்பது உள்நோக்கம் கொண்டது தானாங்கிற கேள்வியை கேட்குறேன் நீங்கள் கேட்குறீங்க நீங்கள் மறுக்கிறீங்க அவர் பிஜேபிங்கிறதுனால மறுக்கிறீங்களா அப்படின்னு இதே கேள்வியை பாண்டையை பார்த்து நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் இவருடைய கொள்கை என்னன்னு அவர் தெரியாதா இவர் கம்யூனிஸ்ட் கொள்கை உள்ளவருன்னு தெரியாதா எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து கைது செய்யப்பட்ட போது வந்து ஒரு தலித் குடியிருப்பிலிருந்து கைது செய்யப்பட்டு பத்தாண்டுகள் சிறைச்சாலையில் இருந்தது எல்லாமே தலித் மக்களுக்காகத்தான் தலித் மக்களை பற்றி தலித் மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய முன்னேற்றத்தை பற்றி ஜாதிய முறையை பற்றி சாணக்கியார் என்ன சொல்கிறாரு சாணக்கியர் என்ன சொல்கிறாரு சாஸ்திரம் என்ன சொல்லுது அந்த அர்த்த சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்ட சாணக்கியாவின் பெயரில் இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடும் நாளுக்கு ஒரு விருது கொடுக்குறேன்னு இவர் சொல்கிறார் பாருங்க அது உள்நோக்கம் கொண்டதா இல்லையா என்பதை பார்வையாளர்கள் தான் புரிஞ்சுக்கணும் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் விரும்பலை நாங்கள் அதை நிராகரிக்கிறோம் மீண்டும் இன்னொரு முறையும் நான் சொல்கிறேன் ஊடகம் என்றால் ஊடகமாக இருக்க வேண்டும் அந்த ஊடகத்தில் இந்த மாதிரியான ஒரு புனிதத்தை அது இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஒரு ஆள் இருக்காருனாக்கா ஊடகம் என்ற பெயரில் நடுநிலை என்ற பெயரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் நடுநிலை தானே நான் ஊடகம் தானே அதனால் நான் நடுநிலையாளர் தானே அதனால் சாணக்கியா விருதை நீ வாங்கிக்க நீ வாங்கிக்கலனாக்க நீ ஊடகத்தை மதிக்காததில்லை ஊடகத்து மேலே மரியாதை இல்லை நீ வந்து ஒரு ஜனநாயகவாதி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறுக்கு வழி இதில் தேர்வு செய்கிறார்கள் இதெல்லாம் தமிழ்நாட்டு அரசியலுக்கு இந்திய அரசியலுக்கு ஊடக ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல ஐயா தோழர் நல்லக்கண்ண அவர்கள் இந்த செய்தியை அறிஞ்சாங்களா அவங்க என்ன பதில் சொன்னாங்க நல்லக்கண்ண அவர்கள் தான் போகலைன்ட்டார் அவ்வளவுதான் விளிப்படியாக நான் விருதை போகலன்றாரு அந்த இந்த காண்ட்ரவர்சியில நான் மாட்ட விரும்பல நான் அந்த விருது வாங்க போகல அப்படின்னாரு அதை கட்சிக்கும் சொல்லிட்டாரு நான் கேட்டேன் என்கிட்டையும் சொல்லிட்டாரு அதற்கு பிறகுதான் நான் முகநூல் எழுதினேன் ரொம்ப நன்றிங்க எங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கருத்தையும் எங்களுக்காக பசுத்த மிக்க நன்றி நன்றி நணி நபர்களை மீண்டும் ஒரு பெருதினும் பிரதிகள் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஆய்வுடன் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்